ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஈரோ ட்ரக் டூ சிமுலேட்டர் டூவில் எப்படி மோட் ஏற்றி விளையாண்டா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை ஃபஸ்ட்டு கூகுள் எடுத்துக்கிட்டோம். கூகுளில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணோன்னா, ஈரோ ட்ரக் சிமுலேட்டர் டூ மோட்ஸ். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அது மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை இடிஎஸ் டூ எது உங்களுக்கு எது விருப்பமோ ஷார்ட் ஃபார்மாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ செகண்டில் இருக்கிறது. ஸோ அப்புறம் கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா இடிஎஸ் டூ மோட்ஸ்ன்ட்டு இருக்கும், செகண்ட் இது. அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்க மோட்ஸ் இருக்கும். நீங்கள் பஸ்ஸு, காரு எது வேணாலும் வச்சுக்கலாம், ட்ரக்கு, ட்ரெய்லர் வேணால் கூட வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே ட்ரெய்லர் தான். ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்குது, ஒரு லுஃப்தான்சா ட்ரெய்லர், ஒரு அதுக்குமா மேப் பேக்கு எல்லாமே இருக்கும் இதில். நீங்கள் இதில் எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை நீங்கள் எங்கே போய் சேர்க்கணுன்னா, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஈரோட்ரக் டூ சிமுலேட்டரில் மோட்ஸ்ன்ட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அந்த மோட்ஸ்ன்ட்டு உள்ள ஃபோல்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி நான் மோட்ஸ் ஏற்றி தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து மோடு வந்து ஒரு ஒர்க் ஆகும் 100%. ஓகே, நீங்கள் கேம் ஓப்பனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, மோட் மேனேஜர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏற்றி வச்ச மோட் எல்லாமே வந்துடும். ஸோ கீழே இருக்க அந்த கேபிஎன் பஸ் மோடு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல்ஸ் மாதிரி காமிச்சிருப்பேன். அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல்ஸ் தான் இங்கே இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அதில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், அந்த ஆக்டிவேட் மோட்ஸில் வந்துடும். அதுக்குமே நீங்கள் கன்ஃபார்ம் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் ட்ரக்கு. நீங்கள் பஸ் மோட் வச்சுருந்தீங்களாலும் அதுவும் ஸோ கேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரக் டீலர்ஸ்ன்ட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன மோடு ஏற்றினீங்க, இப்போ வால்வோனா வால்வோட டீலர் போகணும், ஸ்கேனியானா ஸ்கேனியோட டீலர், இந்த மாதிரி வந்து நிறையவே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எதுன்னு ஃபைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதில் போய்ட்டு நீங்கள் மோட்ஸ், நீங்கள் உங்கள் பஸ்ஸு வந்து நீங்கள் ரீபில்டாக நீங்கள் என்ன பண்ண, பஸ்ஸு மட்டும்தான் இருக்கும், நீங்கள் வந்து ஸ்டிக்கர் அதெல்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். ஸோ இந்த கார் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்ட்ரீம் ஒர்க் ஷாப்லேருந்து நான் மோட்ஸ் ஏற்றுறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். மோட் மேனேஜர் போயிட்டு ஸ்ட்ரீம் ஒர்க் ஷாப்புன்னு மேலேயே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து இதில் ஸ்ட்ரீமோட காப்பி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இது ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன், தெரில. ஸோ போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறையவே இருக்கும், பஸ்ஸு, ட்ரெய்லரு, ட்ரக்கு, காரு எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதை கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப் மட்டும் இருக்கும், அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப்னு கீழே இருக்கா, சப்ஸ்கிரைப்னு கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும் இங்கே. ஸோ அதுக்குமாதிரி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கார் பஸ் நீங்கள் என்ன போட்டிங்களோ அது வந்துடும். ஸோ ஓகே, இவ்வளோதான் அந்த மோட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான் இது, ரொம்ப கஷ்டமெலாம் இல்லை. ஸோ வேறு என்ன, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, சி யூ இன் அனதர் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.